இங்க ஒரு டாக்டர் டெட் பாடியை ஃபாரன்சிக்காக கொண்டு வந்து வச்சிருக்காரு. இப்ப அவரோட பாடியை ஓபன் பண்றதுக்காக அவரோட செஸ்ட்ல ஒரு மார்க் பண்ணிட்டு இப்ப மிஷின் கட்டர் ஆன் பண்றாரு. இதை பார்த்த டாக்டர் பயத்திலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. சோ அவர் கையில ஆன் பண்ணி வச்சிருந்த மிஷின் இப்ப அவரோட காலிலே பட்டு அவரோட கால் இப்ப கட் ஆயிடுது. இதை பார்த்து இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே இவன் 911 கால் பண்றான். அடுத்த கொஞ்ச நேரத்திலே 911 டீமும் அங்க வந்துடுறாங்க. ஆனா வந்து பார்த்த டீம் இவனை பார்த்தது ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே டீம் தான் இவன் இறந்துட்டான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இங்க ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மயக்கத்துல இருந்து டாக்டர் இப்ப எழுந்திருச்சுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற போலீஸ் வந்து இவங்கிட்ட கேக்குறாரு, நான் தான் உன்னை இறந்துட்டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண, நீ எப்படி இப்ப உயிரோட இருக்கேன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்றான், எனக்கு நார்கலப்சியும் கேட்டப்ளக்ஸியும் சேர்ந்தே இருக்குன்னு சொல்லி சொல்றான். சோ இது வரைக்கும் எனக்கு 3 times மேல வந்திருக்கு, நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு கேட்கும், ஆனா என்னால ரியாக்ட் தான் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றான். ஆக்சுவலா சுருக்கமா சொல்லணும்னா நார்கலப்சினா நின்னுட்டு இருக்கும் போதே மயக்கம் வந்த மாதிரி தூக்கம் வந்துடும், அதே மாதிரி கேட்டப்ளக்ஸினா உடம்பெல்லாம் வெறச்சு போயிடும். சோ இவனுக்கு ரெண்டுமே சேர்ந்து வந்ததுனால இவன் இறந்துட்டான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க.